ஜாங்கிரி டேக் ஆஃப் பண்ணிருச்சு, நல்ல சக்சஸ்ஃபுல். போட்ட காசு எடுக்க முடிஞ்சா? ஆ, ஜாங்கிரி லோ பட்ஜெட் மூவி. கபிலன் சச் எ நாலேஜபிள் பர்சன் தெரியுமா, அதான் அவர் தண்ணி போட்டா வேஸ்ட் ஆக. அப்பதான் அவருக்குள்ள எவ்வளவு ஜெனரல் நாலேஜ் இருக்குன்னு தெரியும். அவரை வர வச்சு இந்த விஷயத்தை பத்தி கேட்டிருந்தோம். மீடியா இதுல வந்து 3000 comments, boycott. அதிகாரி, because of that particular person. The stupid upper. நான் வந்து எனக்கு இப்போ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா அவங்க கூட நான் கான்ட்ராக்ட் பண்ண மாட்டேன். அந்த டைம் நான் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு செம்ம அடி அந்த படம், எனக்கு ஒரு ஃப்ளாப். எனக்கு வந்து என்னோடய சீனியர்ஸ் சொல்லியிருக்காங்க, ஒரு படம்ன்றது அது வந்து ஊசி போகாது. நீ ஒரு 30 வருஷம் சென்று கூடிய அந்த படத்தை எங்கேயாச்சும் விற்க முடியும். ஆனால் உண்மையாகவே அதிகாரினால் நான் ரொம்ப நஷ்டம் அடைஞ்சிட்டேன். அப்போ நான் சொன்னேன், இல்லை நான் நாயை வச்சு சேவ் பண்ணேன். கபிலன் கையெடுத்து கும்பிட்டாரு, என்னால் செய்ய முடியாது அப்படின்னு. அப்படி இன்னும் அப்போ யாருமே நம்பலை. நீங்கள் எப்படி நாயை வச்சு நாய் இங்கே நில்லுனா நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ நேரம் கேமரா? ஏன்னா பேஸ் நாயும் சத்யானந்த் தான், இவங்க ரெண்டு பேரும் தான் அது கதை. இப்போ தான் எனக்கே தெரியும், நம்ம ஹேர் டைலாம் பண்ணுறோம்ல, டாக்கும் டாய் இருக்குது. இந்த முகம் மாதிரி இந்த முகம் ஆக்கிறதுக்கு ஒரு டாய் இருக்குது. அப்போ நான் ராமராஜனில் ரெண்டு நாய் பாய்ச்சேன், ஆக்சுவலி 3 நாய் பாய்ச்சேன். ஆனால் 2 தான் மெயினாக பாய்ச்சேன். ஒருத்தன் வந்து கபிலன் சீசன் 3 போக மாட்டேன்னு சொன்னாரு. ஏன்னா சில விஷயங்களை அதோட முடிக்கிறது தான் நல்லது, இல்லைன்னா ட்ராகி ஆயிரும். சில விஷயம் நீங்க பணத்துக்காக செஞ்சீங்கன்னா ட்ராகினஸ் கொடுத்து பேர் வீணாயிரும். கபிலன் சொன்னாரு, கதையே இல்லாமல் சும்மா பேட்டை வச்சு சேர்த்து நீங்க செய்யாதீங்க. அதுக்கப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன்னா ரோபோட்டை வச்சு ஒன்று செய்ய ஆரம்பிச்சிட்டேன். உடம்புக்கும் கேஷ் எடுத்து போட்டேன். அந்த டைம்ல வீடை வேற வாங்கியாச்சு. வீடும
அப்பயே அந்த மனுஷன் சொன்னார், ஒன்றும் பண்ணாத அந்த வீட்டுக்கு உடனே இங்கே பேச்சை கேட்குறது ரெனோவேஷன் பண்ணி அப்படி இப்படின்னு நிறைய கேஷ் போச்சு. கையில் காசு இல்லை, நம்ப மாட்டீங்க, ரொம்ப தாலி வரைக்கும் போய் கடையில் வச்சுட்டேன். லாஸ்ட் இயர் ஆகஸ்டில் தப்பி ஜலன்னா நானும் கபிலன்னா நாசலமாக விற்கிறோம். வில் யூ பிலீவ் லைக் அ ப்ரொடியூசர் டைரக்டர் செல்லிங்? என்னால் முடியல. அப்புறம் யோசிச்சு சூசைட் பண்ணி செத்துட்டோன்னா நம்மளோட இன்சூரன்ஸ் காசு இபிஎஃப்லாம் ஒரு 1.5 லட்சம்லாம் இருக்குது, இதை வச்சு இவங்க நல்லா இருப்பாங்களோ அப்படின்லாம் யோசிக்க ஆரம்பிச்சு. மைண்ட் எவ்வளோ பேடாக யோசிச்சு தெரியுமா? உங்களால் தூங்கக்கூட முடியாது. ஃபோன் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பில்லை கட்டு அந்த பில்லை கட்டு, ஐயோ நிம்மதியான தூக்கம் இல்லை தெரியுமா? பில்லன் பற்றி நான் சொல்கிறதுக்கு முன்னே அவங்க பேரண்ட்ஸ் பற்றி சொல்லணும். ஆட்டிடியூட் ஆஃப் ஆர்டிஸ்ட் இருக்குல்ல, சீரியஸ்லி இட்ஸ் சி ஐ ஹையர் யூ ஃபார் யுவர் ப்ரொஃபஷனல் ஸ்டாஃப், நாட் டு டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். நான் வந்து உன்னோட பர்சனலோட கார்ட் கிடையாது. நீ எங்கே போகிற எங்கே வரேன்னு பார்க்குறது அது என் பிரச்சனை கிடையாது. நீ வந்தியா, வேலை செஞ்சியா, எல்லாத்தையும் முடிச்சிட்டியா, கிளம்பு. பார்க்க போனால் என்ஓபியில் டாக்டர் பேர்னோ நானும் நடிக்கிறது தான். அதனால தான் நிறைய டேரக்டர் ஏன் கேட்குறீங்க, டேரக்டர் ஏன் ஹீரோ செய்கிறீங்க, அடுத்தவனை ஏன் எடுத்து போடல, ஏன் ஒரு லேடி டேரக்டர் அவங்களே ஹீரோயின் செஞ்சுறாங்கன்னா இந்த ஒரு அளவுக்கு தான் இதெல்லாம் செய்கிறாங்க. அடுத்தவனை கூட்டு வச்சு சம்பளத்தையும் கொடுத்து பிரச்சனையும் வாங்கிக்கக்கூடாதுன்னு சொல்லி இயற்கையும் கடவுளும் உங்களுக்கு சில விஷயத்தில் பிளாஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதை மற்றவங்களுக்கும் கொடுங்க. நீங்களே வச்சுக்கிட்டீங்கன்னா சாவரப்பேன் நான் குழியிலையா போட்டு இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போக போகிறீங்க இல்லையே.